கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 5:19, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்கலாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. நம்முடைய தேவன் வல்லமையாய் விடுவிக்கிறவர். பாவம், கட்டுகள், வியாதிகள், வறுமைகள் மற்றும் வாழ்க்கையின் சகல பிரச்சனைகளில் நின்றும் அவர் உங்களை விடுவிக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு உபத்திரவமான காரியங்களிலும் வெற்றி அருளுகிறார். இனிவரும் காலங்களிலும் அவர் உங்களை பாதுகாத்து மறைவான ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஒவ்வொரு முறையும் தேவனை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய சோதனைகள் மற்றும் நெருக்கங்களில் நின்று அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் தேவன் கொடுத்த விடுதலை எண்ணி ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் விடுதலை கொடுத்த அதே தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த நிகழ்கால பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பார். தேவனுக்கு சொந்தமான எதிர்காலத்திலும் தம்முடைய பிள்ளைகளை அவர் பொறுப்பேற்று நடத்துவார். ஆகவே தேவனில் விசுவாசமாக இருக்கிற நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் சோதனைகள் எல்லாவற்றிலின்று உங்களை விடுவித்தாரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆகவே நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? கவலைகளில் உங்கள் மனதை ஏன் கலங்கடிக்க வேண்டும்? உங்களை அர்ப்பணித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கை ஆளுகை செய்யும் போது எந்த ஒரு மனிதனும் உங்களை தொட முடியாது. புல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. அவருடைய இரக்கங்களினால் நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். ஆகவே முன்னேறி செல்லுங்கள். விடுவிக்கிற தேவன் எப்போதும் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் தைரியமாயிருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நிர்பூமியின் கடைசி பரியந்தம் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரப்பா ஆண்டவரே, உமக்கு ரதங்களை சுட்டரிக்க தெரியும் ஆண்டவரே, உமக்கு அம்புகளை முறிக்க தெரியும் அப்பா, உமக்கு காற்றையும் கடலையும் அதட்ட தெரியும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக ஆண்டவரே, எங்கள் தொழிலுக்கு எதிராக, எங்கள் சமாதான வாழ்க்கைக்கு எதிராக வருகிறார் அத்தனை போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் ஓய்வதாக தகப்பனே. இதுவரையில் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் விடுவிக்கிறவர். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எப்போதும் இருக்கிறதற்காக, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கலங்குகிற குடும்பங்களில் நன்மை நடக்கட்டும் அப்பா. சத்துருவை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு. நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். எங்கள் குடும்பங்களில் திராணிக்கு மிஞ்சின, பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களை ஓய பண்ணுவீராக. உம்முடைய வல்லமை இரக்கங்கள் உண்டாகட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.